ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்லா ஃபில்லிங் ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய், அதோட கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெள்ளைப்பகுதியை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்னதாக ஒரு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மையை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இது மாதிரி நல்லா அரைபட்டிருக்கணும். இப்போ அரைச்ச தேங்காவை ஒரு பேனில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. தேங்காவில் இருக்க ஈரப்பதம் பூரா வற்றி நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லாவே வறுபட்டு நல்லா அதில் இருக்க ஈரப்பதம் பூரா வற்றி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுபட்டு ட்ரை ஆகணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இதை ஆறின பிறகு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பெரிய சைஸுன்றதுனால ஒன்று எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 வாழைப்பழம் எடுத்துக்கங்க. இப்போ அதோடய தோலை நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூனால் மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சர் ஜார்லலாம் அரைச்சி சேர்த்துடாதீங்க, ரொம்ப பேஸ்ட் பதத்துக்கு அரைப்பட்டுடும். அதனால் இது மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணிக்கங்க. இப்போ இதோட நம்ம வறுத்து ஆற வச்ச தேங்காய் எல்லாத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தில் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கும், இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழம் பெரிய சைஸில் 1 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் கரெக்டாக இருந்ததுங்க. அதில் இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சி நல்லா திக்காக இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். தடவிட்டு பிசைஞ்சு வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரியே செஞ்சு எடுத்து பிளேட்டில் வச்சுடுங்க. ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்களா நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீசஸை இது மாதிரி கேப் விட்டு அடிக்கிடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனதும் ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடும் இதே மாதிரி செவந்ததும் எடுத்துடலாங்க. நல்லா மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஈவனாக திருப்பி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இப்போ இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடலாம். எடுத்து இதை சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் வாழைப்பழம் இருந்ததுன்னா. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எப்பவும் செய்கிற மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக தராமல் இது மாதிரி நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒன்று எடுத்து புட்டு காட்டுற பாருங்கள். நல்லா 2 சைடுமே செவந்து பொன்னிறமாக, மேலே கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக இருக்குது. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.